பசுமை, எதிலும் பசுமையை இமாம் கொண்டிருக்கும் மலையாள மகளே, எழுத்து சொல் பொருள் யாப்பு அணியனும் ஐவ இலக்கணத்துடைய சந்தமிழ்வாழில் சரகடித்து பறக்கும் குறிஞ்சி கொற்றவனின் குளக்கொடியே வாழ்கனி வளர்களின் கடவுள் ஒன்று கண்ணுக்கு கண்மணி போல், கண்மணிக்கு பாவை போல், பெண்ணுக்கு பெண்ணே பேராசை வழியும் பெண்ணரசை வழியுமாதே வந்தாரை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் அந்த பூமியில் வந்தவன் எந்த நாட்டுக்காரன் அறிமுறையே வாருங்கள். அருமையான ஒரு நானும் எத்தனை இடத்துக்கு போயிருக்கிறேன், எத்தனை பேரை சந்தித்தும் இருக்கிறேன், ஆனால் எங்குமே காணாத ஒரு அருமையான இனிமையான வரவேற்பு எடுத்துக்கொண்டேன். தங்களின் வரவேற்பு நன்றி என்று கூறி நான் யார் எதற்காக இங்கு வந்திருக்கிறேன் என்பதாம் கூறுகிறேன். கேளுங்கள், காவிய போல் கொண்ட கலியமாமலைக்கு சொந்தக்காரன் நான். தந்தையின் பேர் அந்தவிடன், தாயின் பேர் பந்தவர்களுடைய ஒரு தாய்மாமன் இருக்கிறார். அவர் பெயர் நீலமணியுடன். அம்மா நிலக்கென்று இரண்டு பெண்மான் குட்டியை உருவாக்கி அதன் மூத்த குட்டியை நான் ஏற்ற படைத்தலைமை பொறுப்புக்கும் மடமகிழ்ந்து வரிசா கொடுத்தார். மூத்த குட்டி இடைஞ்சலுக்கு இந்த சின்ன குட்டியும் அடைய வேண்டும் என்கிற விருப்பம் நானும் வந்தேன். குட்டியையும் பார்த்தேன், குட்டியை பார்த்தது ஏனோ தெரியவில்லை. என்னை கண்டது மறைந்து கொண்டது, மறைந்து ஒன்றை பிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உள்ளே நுழைய முற்பட்டேன். உங்கள் அண்ணாரை தடுத்து நிறுத்தி விட்டார். என்ன காரணம் என்று கேட்டேன். இடத்திற்கு பொறுப்பான தலைவி வள்ளி இருக்கிறார், கேட்டு பிடிக்கலாம் என்றார். தலைவியான நாங்கள் வந்து விட்டீர்கள், எந்த குட்டி எந்த குட்டி என்பதை ஆராய்ந்து அறிந்து கந்தராடன் தேடி வந்த இந்த மாதிரி தான் என்பது ஒரு வேலை உங்களுக்கு ஒரு வேலை குறிப்பறிய மாட்டாதவன் நண்பரன் ஒரு பாடல் இருக்கு, கவையாகி கும்பாகி காட்டகத்தை நிற்குமாம் அவையல்ல நண்பரம் மரம் ஏற்றுறாரு. சபை நடுவே நீட்டோலை வாசியாய் குறிப்பறிய மாட்டாதான் குறிப்பறிதல் மக்களுக்கு புரியணும். எதுக்காக நம்மள்ட்ட வந்து பேசுறாங்க, எலி ஏன் அம்மனமா போகுது, காரணம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கணும். நடை உடை பாவனை பாவனை நடக்கிற நடை பத்திலாம் ஒரு பெண்ணு அது குடும்பத்துக்கு ஆகும் அடக்கமான பொண்ணு, இதை நம்ம வச்சு செய்யலாம், குடும்பம் நடத்தலாம் அப்படிங்கிறத முடிவு எடுக்கலாம். அதே சமயத்துல நெஞ்ச நிமிஷத்து பூமாதேவிங்கிறது ஒரு பெண்ணு, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்ம இகழ்வாறு பொறுத்தல்களை பூமாதேவி நினைக்குமா? ஏற்கனவே இந்த பூமி பாரத்தை தாங்க முடியாம சுமந்து ஒரு ஆண் மகனுக்கு உணர்ச்சியை தூண்டுகின்ற அளவிலே ஒரு பெண் உடை இருந்தால் ஆண் மகனை கூட சொல்லலாமா? சொல்லக்கூடாது. முக்கியம் ஒரு பெண்ணுக்கு. அடுத்து பாவனை. பாவனை என்ன? பார்க்கிறது.
பாக்குறது உங்களை பார்த்தா அன்னை மாதிரி அப்பா மாதிரி அந்த மாதிரி பாவனையில பாக்கணும். அதை விட்டுட்டு வேற மாதிரி எண்ணத்துல பார்த்தோம்னா புருஷன் வந்துட்டாரு நமக்கு காட்டுக்குள்ள காஞ்சி போய் கிடந்தோம் நல்ல புருஷனை வந்து அமுட்டிட்டாரு அப்படின்னு பார்த்தா நல்லா இருக்குமா? நானே நல்லவன், நான் கெட்டவனா இருந்தா கூட பரவாயில்ல. நீங்க நல்லவன் நீங்க சொல்லக்கூடாதுங்க, அடுத்தவங்க பார்த்து சொல்லணும் ரொம்ப நல்ல ஒரு வேடு வேறு அப்படின்னு சொல்லணும். தற்பெருமை தற்கொலைக்கு சமம்னு சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன நீங்களே நல்லவர்னு சொன்னா இல்ல எனக்குண்ட நல்ல பழக்கத்துல சொல்றது அவர்களே தற்பெருமை நான் வெட்டிடுவேன் வீழ்த்திடுவேன் ஜாச்சிருவேன் அவங்களுக்கு ஒரு தீங்க தான் முடியும். நல்லவனுக்கு நல்லவன் ஏன் சொல்லணும்? சூரபதுமனை கொல்லணுங்கிறதாக தான் முருக பெருமான் தொட்டிருக்காரு. சூரபதுமனை முருக பெருமான் கொன்றாரா? இல்ல. ஆணவத்தை மட்டும் அழித்து தன்னோட ஐக்கியமாக்கிட்டாரு. நல்லவன் என்ன நினைக்கிறான்? நமக்கு ஒரு மரணம் ஒன்று ஏற்பட்டால் அது யாருனால ஏற்படும்னா முருக பெருமானால் ஏற்பட வேண்டும். நம்மளுடைய ஆணவ மனம் அவரால் அழியப்பட வேண்டும். அவன் தவறு இருக்கிறான். அந்த தவத்தின் பயணமாக முருக பெருமான் தோன்றி சூரபதுமன் ஒரு ஆளா ரெண்டாளா? ரெண்டு பேர், சூரன் பதுமன். அப்ப அறுவை சிகிச்சை பண்ற அதற்குள்ள இருக்கப்பட்ட இன்னொரு உருவத்தை தனியா பிரிச்சு எடுத்தார். நீரோட்டம் பின்னாடி வர்ற கெட்ட வார்த்தை என்னன்னா நீங்க பிரச்சனை பெண்கள அனுபவம் பள்ளி பண்ணு மறுக்கிறேன்
ஆண்டவனும் முழுமையாக புரிஞ்சதில்லை. அது எப்படி கடவுளுக்கு தெரியாம இருக்குமா? தெரியல. அவனின்றி அனுபவம் செய்யாது. ஆனா பெண்கள் மனத காக்கும் கடவுளான கிருஷ்ண பரமாத்மாவுக்கே ஒரு முனிவர் சொந்தமான ஆசிரமத்தில் ஒரு நெல்லி மரம், நெல்லி மரத்தில் ஒரே ஒரு நெல்லிக்காய். அந்த நெல்லிக்காய பார்த்தோன்னு பாஞ்சாலி அர்ஜுன கேக்குறா, சுவாமி இந்த நெல்லிக்காய் எனக்கு வேணும். முனிவருடைய ஆசிரமம், அவருக்கு சொந்தமான நெல்லிக்காய் மரம். அப்ப இந்த கனி வந்து அதிசய கனி, எல்லாம் சாதாரணமா நெல்லிக்கனி இல்ல. இந்த நெல்லிக்காயை கீழே விழுந்து வச்சுட்டு முனிவர் வந்து பார்த்தா சபிச்சிருவாரு, சாபம் கொடுத்துருவாரு. இதுக்கு என்ன வழி? ஆபத் பாண்டவன் அனாதர சகனை யாரும் சொல்லுவாங்க, கண்ணா வாங்க காப்பாத்துங்க கண்ணா அப்படின்னு மஞ்சுளா கெஞ்சுற மாதிரி, அன்னைக்கு பாஞ்சாலி பாஞ்சாலி கெஞ்சுற மாதிரி காப்பாத்துற, நீங்க தான் என்னை காப்பாத்துற கண்ணா, எப்படி இதை வெளியில ஒளிபரப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா கண்ணனை கூப்பிடுறாங்க. கண்ணன் வர்றாரு. கண்ணன் வந்த போது கண்ணனை சொல்றாங்க மனசுல உள்ளத சொல்லுங்க. அந்த விழுந்த நெல்லிக்காய் மறுபடியும் போய் ஒட்டிக்கொண்டார். எல்லாரும் சொன்னாங்களா தர்மன் அவன் மனசுல உள்ள சொன்ன அன்னையை உண்ணுதல் கொள்ளுதல் புரிந்து பெற்ற தாய்க்கு சமமானவள் கோர புதகி, அவளை பால் குடிக்கிறேன்னு சொல்லி கொங்கையில் அமுதம் சுவைத்து பாலெல்லாம் குடிச்சு பாலெல்லாம் தின்ன பின்னாடி உறிஞ்சு ரத்தம் பொண்ண தாய்க்கு சமமானவர். ஏன் பால் அருந்தி விட்டால் அவன் தாய்க்கு சமமானவர். தாய்க்கு பெண் தாரம் எனக்கு ஒரே லட்சியம் என்ன, துரியோதனனை தொடையில் அடித்துக் கொள்ள வேண்டும். தொடையில் அடிச்சாதான் சாபம் அப்படிங்கறது அவனுடைய விதி. அது ஒரு காரணம். பாஞ்சாலி ஏற்கனவே சொல்லி இருந்தாங்க, எந்த தொடையில இந்த சபையில அத்தனை பேர் ஆம்பளை இருக்கும் போது உன்னுடைய தொடையில உட்கார வச்சு அந்த தொடையில அடிச்சு உனக்கு சாப்பிடா, அந்த ரத்தத்தை எடுத்து என்னுடைய கூந்தல என்னைக்கு தடவரணும் அன்னைக்குதான் அந்த கூந்தல் அள்ளி முடிவே அப்படின்னு சபதத்தை போட்டாங்க. அன்னைக்கே பீமன் நினைச்சா ஏன்னா என் கையால தான் உனக்கு சாவு அப்படின்னு அன்னைக்கே நினைச்சிட்டேன். அதனாலதான் போர்ல வேற யாரு வேணாலும் யார வேணாலும் கொண்டுக்கோங்க, நான் மட்டும் துரியோதனனை கொல்றேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். நகுலன் சகாதேவன் எல்லாரும் மனசுல எல்லாம் சொல்லுவாங்க. ஒவ்வொரு உண்மையை சொன்னாங்க, கனி ஒட்டுறதுக்காக போயிருச்சு. நெல்லிக்காய் போய் ஒற்ற தருவாயில இருக்கு. எதுகிட்ட இருக்கு? காம்பு கிட்ட நிக்கிற ஒட்டும் தருவாயில. ஆமா, அந்த நேரம் பாஞ்சாலி கூட்ட அம்மா ஓ மனசுல இருக்க சொல்லுமானா, அந்த பொண்ணு என்ன சொல்லுது? இந்த ஐவரை தவிர வேற யாரையும் மனசுல நினைச்சதே கிடையாதுன்னு அந்த அம்மா சொன்னாங்க. சொன்ன என்னாச்சு? கனி கீழே விழுந்துருச்சு. அப்ப என்ன சொல்லிருக்கம்மா? பொய் தான் சொல்லிருக்காங்க. நீ என்ன சொல்றீங்க? நான் என்ன சொன்னேன்? பொய் சொல்லு. பொய் சொல்லு. அந்த அம்மா அந்த இடத்துல பொய் சொன்னாங்க. அதுதான் நீங்க சொல்றீங்க? ஆமா, அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். கதையை தான் சொல்லிட்டு இருக்கேன். பொய்ய தானே சொல்றீங்க? ஆமா, கதையில உள்ள பொய்யே சொல்லிக்கிட்டு இருக்கேன். கதையில பொய் சொல்றீங்க.
கதையில அந்த அம்மா சொன்ன பொய்ய நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த அம்மா சொன்ன பொய்ய நீங்க சொல்றீங்க. ஆமா இப்ப தெரிஞ்சுங்க. எல்லாரும் பெரிய அக்கா நாடகம் வச்சு பிரார்த்தனை நாடகம் வச்சிருக்க அக்கா கொட்டாய வந்துருச்சு. அதுக்காக இந்த அண்ணன் உட்காந்துருக்காங்க. நீங்களே நல்லா யோசனை பாருங்க. அந்த அம்மாவையாலேயே பொய்ய அந்த அம்மா சொன்ன மாதிரி நான் சொல்லுன்னு சொன்னதுக்கப்புறம் இது எப்படி நான் வண்டியை தள்ளுறது? அப்ப இந்த கதை பொய்ங்கிறீங்களா? உங்க வாயிலேயே வந்துருச்சு. நான் சொன்னது என்ன? பாஞ்சாலி சொன்னாங்க அந்த விஷயம் பொய் அப்படிங்கறது கண்ண பரமாத்மாவுக்கு தெரியும். மறுபடி சொல்றாரு உட்டது சொன்னால் அற்றது போறது. நீ உண்மையை சொன்னா மட்டும்தான் கனி மேல போய் ஒட்டும். அதுக்கப்புறம் பாஞ்சாலி என்ன சொல்லு? இந்த ஐவரை நினைப்பதற்கு முன்பதாக எனக்கு சுயம்பரம் நடக்கும் போது கர்ணனத்தா முதல்ல பார்த்து ஆசைப்பட்ட இவர் தான் எனக்கு புருஷனா வரணும்னு. ஆனா முடியல. இந்த ஐவருக்கு அழியா பாஞ்சாலியா மாறிட்டு மனைவியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. இதுவும் தப்பு. என்ன உங்க வாய்க்கு வந்ததெல்லாம் கதை சொல்ல கூடாது. உங்க வாய்க்கு வந்ததெல்லாம் நீங்க பேசக்கூடாது. நான் வந்து ஒரு அளவுக்கு தான் பொறுமையா போவேன். சரி வேற என்ன கதை சொல்லுங்க. அப்போ அந்த அம்மா சொன்ன விஷயங்க ஒரு பெண்ணு கற்பு நடிகை நடிகிறாள். கற்பு பயிற்சியும் பரிபயிற்சியும் சொல்றோம். கற்பு தவறி விட்டாங்க. அதை எப்ப சொல்லுவோம்? உடம்பால கேட்டாவா? கிடையாது, மனசால கேட்டுட்டா. அதனாலதான் ரேணுகா தேவி பச்சை மணல்ல பானை செஞ்சு எடுத்துட்டு போகும்போது கந்தரனுடைய நிழலை பார்த்ததுனாலே கற்புத்தன்மை கட்டு போச்சுன்னாரு. மனதால் ஜமதகினி முனிவர் அப்படி இருக்கும்போது மனசால உடம்பால கெட்டு போனா கற்பு கிடையாது. மனசால ஒரு பெண் எப்படி கெட்டு போறாரோ அதுதான் கற்பு பயிற்சி அப்படின்னு அர்த்தம். அந்த இடத்துல காமம்ங்கிறது தோன்றுறது. பாஞ்சாலி கர்ணனை மனதால் நினைத்து விட்டால் அவ எப்படி ஐந்து பேருக்கு அழியாத பத்மினியில் வேற ஆயிருக்க முடியும்? பத்மினி எப்படி பத்மினி கூட வேற ஆயிருக்கும். பத்மினி எப்படி வேற ஆயிருக்கும்? திருமணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு புருஷன் கொண்டாடி இருக்காங்க. தனக்கு ஒரு கணவர் இருக்காருன்னு தெரிஞ்சிருந்து பிறவு மேல ஆசைப்பட்டாதான் கற்பின் தன்மை போகும். அந்த அம்மாக்கு திருமணமே ஆகலை, சுயமரம் நடந்துச்சு. அப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். என்ன வேணாலும் பண்ணலாம் சொன்னா ஒருத்தர மனசுல நினைக்கிறாங்க. கற்பு கரிசி வேற பத்தினி வேற இல்ல. பத்தினிங்கிறது வேற கற்பு கரிசி உத்தமி பதி வேற அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே டீ தூள் தானே. அதனால அடிப்படையிலான கற்பு. இங்க இந்த அம்மா என்ன நினைக்கிறாங்க? நடக்க போற மகாபாரதத்துல கர்ணன் ரொம்ப திறமையானவன். கர்மன் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் அஞ்சு பேர்ல எவ்வளவு பலம் இருக்கும்? அந்த அது ஒரே ஒரே ஆளுகிட்ட இருக்கு. ஒரு ஆம்பளைக்கு அஞ்சு முழுசா இருக்கணும். பெண்களுக்கு நாலு முழுசா இருக்கணும். பெண்களுக்கு நாலு முழுசா இருக்கணும். என்னன்னா அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு. பெண்களுக்கு நாலு, ஆண்களுக்கு ஐந்து முழுசா இருந்தாதான் முழு ஆண்மகள். என்னன்னா என்னென்ன வீரம் சொல்லுங்க. நீங்க உடனே எல்லாமே கேக்குறீங்க. பெண்களுக்கு கூட அதை என்ன சொல்ல சொல்லுங்க நான் சொல்லிட்டேன். அப்ப ஆண்கள் கூட அதை நீங்க என்ன சொல்லணும்? வீரம். ஒரு ஆண் மன்னா எப்படி இருக்கணும்? வீரமா இருக்கணும். வீரமா இருக்கணும். ஆம்பளை பார்த்தோன்னா தங்கச்சி அனுப்பி வச்சுட்டு உள்ள போய் உட்காந்துக்கிட்டு ஐயோ தங்கச்சி ஆம்பளை வந்தாங்க என்னால பேச முடியாது நீ பேசிக்கமா அப்படின்னு சொல்லி ஓரத்தில் உட்காந்து வேடிக்கை பார்க்கறது இல்லை. வீரம் புரியுதா இல்லையா? நம்ம என்ன பேசிக்கோம். நம்ம யார்ட்ட ஏதாவது விஷயத்தை கவனிக்கலையாமா? யாரும் எடுத்து கேட்கலையாமா? வீரம்னா எப்படி இருக்கணும்? ஏய் யாரி ஆம்பளை என் இடத்து மாணவர்ல ஒண்ணு இல்லை போயா அப்படின்னு சொல்லணும். அதை வந்துட்டு தங்கச்சி ஏதோ ஆம்பளை வந்திருக்காங்க நீ வந்து பேசுமா யோகம் ஒரு மனுஷனுக்கு எடுத்தோட ஞானம் வந்துடாது. சரியை அந்த வழியில கடைபிடிக்கணும், தொடர்ந்து கடைபிடிக்கணும்.
சரியா முதல் என்ன தெரிஞ்சுக்கணும். கிரியை கிரியைனா முதல் தெரிஞ்சுக்கணும். அதற்கடுத்து யோகம். நம்ம எல்லாம் சொல்றோம் நல்ல யோகம் வந்துருச்சு யோகம் வந்துருச்சு யோகம் வந்துருச்சுன்னா பணம் காசு வர்றதா? அது இல்ல, யோகம்னா அதற்கு அடுத்த பொருளே வேற. அதற்கு அடுத்து தான் ஞானம்ங்கிறது வரும். இப்ப நம்ம எல்லாம் முதப்படியே இருக்கமா இல்லைங்கிறது எனக்கெல்லாம் தெரியும். ரொம்ப நாளும் கண்டுபிடிக்க முடியல. சரியே கிரிய யோகம் ஞானம். ஒரு ஆண்மொழி மீனா இருக்கணும், ஞானம் இருக்கணும். அடுத்து புகழ். புகழ் தானா? ஒரு நல்ல பேர் வாங்கணும் ஊருக்குள்ள. நல்ல பேர் சொல்ல கூடாது. பேரே வாங்கினாலும் பத்து பேர் தெரியற மாதிரி இருக்கணும். புகழ் ஏற்பட்டது ராமா, எப்பொழுதெல்லாம் உன்னுடைய கதையை பத்தி பேசுறாங்களோ அப்பெல்லாம் என்னைய பத்தியே பேசுவாங்க. அப்ப நானும் உனக்கு சலச்சாள் இல்லப்பா. பத்துத்தலை ராவணன் ராவணனையே உத்தத்தலை ராவணன் பண்றான். இந்த பாடம் எடுத்து இது எதுக்கு உங்களுக்கு சொல்ல வந்தீங்க? எதுக்கு சொல்ல வந்தீங்க? ஒரு மனுஷனுக்கு முயற்சிகள் எடுக்கணும். அப்ப அந்த வைராக்கியம் இருக்கணும். மனுஷன் வைராக்கியம், அந்த வைராக்கியமா இருந்தா நகுல அது ஒரு பக்கம் இருக்கணும். அடுத்து செல்வம். செல்வம் யாரு? செல்வம் யாரு? செல்வத்தின் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்தும் எல்லாம் தலை செல்வம் கருங்கல செல்வம். ஏன் சொன்னாங்க கருங்கல தரும் தலை அருள் தரும் தலைன்னா சும்மா பேர் சேர்த்து சொல்லி அடிப்பெண்கள் ஒன்னு முதல் படைவிடாச்சா சுவாமிமலை வச்சிருக்கணும், இல்லாட்டி பழனி வச்சிருக்கணும். ஆனா முதல் படைவிடுது திருப்புறம். அதுக்கு என்ன காரணம்னா, ஒரு ஆண்மகன் எப்பொழுது முழுமையான ஆண்மகன் ஆகிறான்றா, திருமணம்ங்கிற பந்தத்தில் முழுனதுக்கு அப்புறம் தான் முழுமையான ஆண்மகன். புரிஞ்சுங்களா இல்லையா? ஒரு ஆண்மகன் ஒரு திருமணம் பண்ணா முழுமையான ஆண்மகன். ரெண்டு கல்யாணம் பண்ணா ரெண்டு கல்யாணம் பண்ணா இன்னும் வீரமான ஆண்மகனா?
ஆண்மை. அப்ப முதல் படைவீடு திருப்பரம் என்ற காரணம் என்னன்னா, மூலாதாரம் என்கின்ற ஆதாரத்தில் முதல் மூலாதாரம் அதை அடிப்படையாக வச்சது திருப்பரம் என்ற முதல் படைவீடு. இரண்டாவது படைவீடு உங்களுக்கு தெரியுமா? திருச்செந்தூர். ஏன் சூரபதமணி அழித்த இடம்? காரணம் திருப்பரங்குன்றம் வந்தது காரணம் தெய்வானை மனம் முடிச்சதுனால. அந்த திருப்பரங்குன்றது ஏற்படுறது காரணம் திருச்செந்தூர்ல அவர் சூரனை அதன் செய்கிறார். திருச்செந்தூர், திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் அரசாங்கம் வருவதெல்லாம் கூடும் தெய்வாம்சம். திருச்செந்தூர் மூன்றாவது வரையிலே தெரியுமா முருகனுக்கு? அதுதான் பழனி. ஏன் திருமணம்னு ஒன்னு பண்ணதுக்கு அப்புறம் முழுமையான ஞானம், இங்கதான் தண்டாயுத பாணி ஆகிறார், அங்கேதான் அவருக்கு சித்தி அடைகிறார், ஞான சித்தி அடைகிறார். மூன்றாவது படைவீடு பழனி. ஏன் மூலாதாரம் சுவாதிஸ்தானம் அநாதகம்ங்கிறது அடிப்படையாக வச்சு அமைக்கப்பட்ட பழனி. நான்காவது படைவீடு தெரியுமா? அதுதான் சுவாமிமலை. ஆமா 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 சுவாமிமலை. ஏன் அந்த ஞானத்தின் வாயிலாக தந்தைக்கு உபதேசம் பண்றார். ஞானம் இருந்தா போதுமா? ஞானமான காட்டணும் நானே அப்ப அங்கே அது அந்த இடம் பேருனா சிறுத்தனி. சிறுனா கோபம். இந்த கோபம் தனியை வேண்டும், தனியை வேண்டும், தனியை 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 முருகா சாந்தி சாந்தி சாந்தி. அதான் திருத்தணியை எல்லாம் சாந்தமாயாச்சு. சாந்தமானோன்னா அதுக்கப்புறம் என்ன நோக்கம் வரும்? எல்லா நோக்கம் வரும். சாந்தமாக வரைக்கும் மற்ற நோக்கம்ல வரும். ஏற்கனவே ஒரு திருமணம் வேற பண்ணிட்டாருல்ல, எங்கடா பொண்டாட்டியை காணும்? அப்பதான் பொண்டாட்டி அவரு சண்டை. அப்ப குருக்கி அவனை அட்டுப்படி அப்படின்னு குறுக்க வச்சுனா பொண்டாட்டி அடி விடுவேன். அடையாப்பா அந்த கொடுக்க போன அடித்தான். அப்புறம் அடிச்சு மண்டை வளர்ந்த முன்னாடி அப்புறம் பிள்ளை இவரை அடிச்சு விட்டப்பா மண்டையில ரத்தம் வந்த மாதிரி. அப்புறம் தான் பொண்டாட்டி ஆகும். அப்புறம் தான் பொண்டாட்டி ஆகிருச்சு. யாருக்கு? முருகனுக்கு. தள்ளமில்லாமல் வரும் அடியவர்க்கு கண்ணன் காட்சி தந்து நல்ல கருணை தந்து. யாரோட இருக்காரு? யாரோட இருக்காரு? தெரியலன்னு சொல்ல முடியாது. எப்படி சொல்றது? இவங்க நாங்க சொல்லிவிட்டு எங்களை மாத்தி விட்டு போறதுக்கு அதுக்கெல்லாம் வேற யாராவது இறைச்சி வாச்சி வருவாங்க. நான் இந்த விஷயத்தை சொல்லணும். அது எப்படி? சரி விடுங்க. படம் ஒவ்வொரு படைவீடு உருவானது காரணம் சொல்லிட்டேன் நான். திருப்பரம் குன்றம் தெய்வாலயம் மனம் முடிக்கிறார். திருச்செந்தூர் சூரபதமணி அதம் செய்தார். பழனி பழமேகமாக கொண்டு போய் நின்றதுக்காக. நீயே ஞான பழம், உனக்கு என்ன பழம்? பழம் பழமேனி. உன் மேனியே பழம், மேனியே பழம். பழமேனி பழமேனி பழமி சொல்லிட்டு வாங்குற சாம்பளத்தை
எதுக்கு ஜாதியை பத்தி பேசுறீங்க? நாட்டுல வந்து ஜாதிங்கிறது ரொம்ப அடர்த்தியானதா, மதம்ங்கிறது ரொம்ப அடர்த்தியானதானா? பெரும்பாலும் சண்டை வர்றது மத கலவரத்துல வரும். மதம் ரொம்ப அடர்த்தியானதா, ஜாதி அடர்த்தியானதா? ஜாதியில அடர்த்தியானது. ஏன் மதம் அடர்த்தி குறைவானதுன்னா, மதம் மாறது எப்ப நம்ம காலையில போற வழியில மதம் மாறிடலாம், உண்மையா இல்லையா? ஆனா ஜாதிங்கிறது மாற முடியாத ஒரு விஷயம். மாத்தி அந்த இன்னும் இந்த ஜாதி போறேன் அப்படின்னு சொல்லி போறது சிரமம். நானும் மாப்பிள்ளாம் போயிட்டோம், அது வேற விஷயம். ஆனால் நீங்க வந்து ஜாதிக்காரன் வேட்டைக்காரரா தீயிலிருந்து முடிக்கிறே ஜாதிக்காரனா? மனித ஜாதியா நீங்க? ஓ, மிருகமாக நினைக்கிறியா? உணர்ந்து கொள்ள மனித ஜாதி அல்ல. நான் அந்த மாண்பை வைத்திருக்கிற காதல் இருக்கிறேன், சொல்லி வர்ணிக்க முடியாது. அதை செஞ்சுதான் பிடிச்சதுக்கு அப்புறம் நீங்க போய் செஞ்சுக்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, எனக்கு அது தேவையில்லாத விஷயம். மான்குட்டி இல்லைன்னு ஒரே வார்த்தையில சொல்லியாச்சுல, இப்ப போக வேண்டியதானே? அப்புறம் இதுக்கு தேவையில்லாம நின்று பேசிக்கிறீங்க. ஒரே வார்த்தையில சொல்றதுதான் உங்களுக்கு இவ்வளவு தூரம் இவ்வளவு ஏற்பாடு? அப்ப வேற என்ன சொல்லணுங்கிறீங்க? அது வல்ல, நீங்க கடைசி வரைக்கும் மான்குட்டி இல்லைங்கிறதுக்கு பல ஆதாரங்கள் நான் உங்களை கேட்டேன். சரி, நான் உங்களை கேக்குறேன், மான்குட்டி இருக்குங்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அதுதான் பாட்டையை நான் பாதியில விட்டுட்டேன். காட்டுங்க பாப்போம். உங்க அப்பே பாட்டே சொத்தாமான சொல்லல, ஆதாரங்கள் கேட்டதற்கு மொழியா முடிக்கிறேன். அதுலதான் ஆதாரங்க வாக்குல அந்த பக்கம் போயிருச்சு. மூலாதாரம் சுவாதிஷ்டானம் பழனி திருச்செந்தூர் கதை போயிருச்சு. இப்ப நான் உங்களோட ஆதாரம் ஒரே ஒரு ஆதாரம் கேட்கிறேன், என்ன? அதை வச்சு முடிவு பண்ணலாம். நீங்க இவ்வளவு நேரம் பேசுறது உண்மையா பையன்? உங்க அப்பையும் பாட்டேன் சுத்தமான இந்த மானு அப்படின்னு கேட்டேன். இந்த மானு உங்க அப்பையும் சுத்தா? உங்க அப்பா யாரு? நம்பிராஜன் பொய் ஜாதிக்காரன்னு கேட்டீங்கல்ல நீங்க என்ன ஜாதி? ஏன் ஜாதியை சொன்னா நீங்க வந்து மான்குட்டியை விட்டுட்டு போறதுக்கா? சொந்தத்துலதான் வருது. நானும் மனுஷ ஜாதிதான், மிருக ஜாதியில இருந்தா நானும் வந்துருக்கேன். மனுஷ ஜாதி தாங்க பாடும் பேசும் அடிக்கும் வேடிக்கை பாத்தான் இருக்கக்கூடிய மிருகத்துல மிருகம்லாம் இருக்குது. ஆமா, மிருகத்தனமா பேசுறது, மிருகத்தனமா பாக்குறது, இதெல்லாம் பொம்பளை பிள்ளைங்கெல்லாம் பண்றதெல்லாம் அந்த மாதிரி நீங்களும் நின்னு பேசிக்கிறீங்க. எதுக்கு பேசுறீங்க, ஏன் பேசுறீங்கன்னா தெரிய மாட்டேங்குது. தெரியலங்கும்போது பாட்டு பாருங்க.
மொட்டையாவே கிடைக்கிறேன் கட்டுக்குள்ள மான மறைச்சு நான் தங்காட்டு உண்டு அணையினார் அட்டி வச்சு குத்து பார்க்க ஆட்டி வச்சு குத்து பார்க்கணும் என்ன தெரியுமா என்ன ஆட்டி வச்சு குத்து பார்க்கணும் என்ன தெரியுமா தாப்டாமா இல்ல நம்மள எல்லாம் மேடையில ஆட்டி வச்சு இவங்க உட்காந்து குத்து பாக்குறாங்க நான் பேசியா பேசியா பாப்பா அப்பா காலையில உங்களை வச்சு நாங்க டீ கடையில பேசிக்கிறேன் நீங்க எல்லோருக்கும் அந்த மாதிரி ஆடுகளை நம்ப கூடாது. இப்ப யார சொல்ற நீ என்ன சொல்ற நீ பெரிய வாசிப்பாளர் முருகனையே அருணகிரிநாதர் எழுதியிருக்காரு கந்தரட புதியில 12வது பாடல் நினைக்கிறேன் என்னன்னு செம்மான் மகளை திருடும் முருகன் புறவான் இரவான் ஓ செம்மான் மகளை திருடும் முருகன் புறவான் இரவான் அவங்களே இருக்கும் போது நீங்க சொல்ற மாதிரி தப்புல நீங்க சொல்லிட்டு போக நான் திருடன் தான் குறிப்புப்பா மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொடுத்து நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் போட்டது கிடையாது உள்ளது ஆட்டி வரைக்குது
செய்யது தரமா தந்திடணும். அம்மா காட்டுக்குள்ள மான மறைச்சு காட்டும் அச்சி வச்சு கூட்டு பார்த்து மாட்டி வைக்க போறேன். நம்மளுடைய தலையே நிர்ணயிக்கிறது. அதனால
யார் ஓட்ட இருக்காங்க? அப்பா முடிய மாட்டு பாரு, அப்ப முடிஞ்சிருச்சு அப்பா. சரி பாய், அடையாளம் கூட கேட்க நம்ம இங்க இருந்தா நம்ம எடுத்து பாரு. நானா பாட முடியும் கேட்க வந்த ரெடி பாடி கூட பாட்ட பாடி விட்டு நீங்க நினைக்கிறீங்க என்னமா அந்த பாட்டு கேட்க மாதிரி பேசிட்டு தான் பாடுறேன். சரி பெண்ணா கேட்கறீங்க தெரியாது அது நடக்காது. இப்படி மாலையோடு வருவேன் மனமுடித்து காட்டினா பார்ப்போம்.